டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் பார்த்திங்கன்னா சூட்டுக்கு வர்ற கட்டி. இப்போ இருக்க காலகட்டத்தில் வெயிலில் சுற்றி வர்ற கட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் எக்ஸ்டர்னலாக நம்ம செய்கிற வேலை அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது, பைக் ஓட்டிட்டு ட்ராவல் பண்ணுறது, பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது, ஏசி பஸ்ஸில் வந்து படுத்துக்கிட்டே போகிறது, இந்த மாதிரி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட் அதிகமாகி அது மூலயமா வந்து கட்டி வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெல்டிங் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் சரி, இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த உடம்புல வந்து ஹீட்டு வந்து கட்டி பார்த்திங்கன்னா ஒன்று கை இடுக்குகளில் எங்கே வரும், அப்படின்னா கால் தொடைகளில் வரும், இல்லை கால் தொடை இடுக்கில் வரும், இல்லை உட்கார்ற இடத்துல வந்து வரும். ஸோ அந்த மாதிரி கட்டி வந்தால் தப்பு கிடையாது. ஏன்னா உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை தான் கட்டி வந்து வெளியேற்றும். ஆனால் சில பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் சில பேருக்கு அமுங்கிடும். அப்படி பார்த்திங்கன்னா அந்த அழுக்கல் வந்து வெளியேறாமல் திரும்ப உடம்புக்குள்ளே தங்கிடும். அந்த மாதிரி தங்க விடாமல் அந்த கட்டியை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு இப்போ மருத்துவம் வந்து சில இது பார்ப்போம். உடலில் வந்து கட்டி வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சரி செய்வோம் அப்படின்றக்கான மருத்துவத்தை வந்து பார்க்க போகிறோம். முதல்ல கட்டிங்கிறது என்னன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறு கட்டி பெருங்கட்டின்னு வந்துட்டு இரண்டு வகையாக இருந்து இருக்கும். தசையிலிருந்து வரக்கூடிய வந்து கட்டிகள் வந்து சிறு கட்டிகள். இது வந்து பலவித காரணங்களால் வந்துட்டு வரும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், மலட்டு கோழி, மலட்டு முட்டை, சரிவர வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடக்கூடிய வந்து உணவுகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் வந்து இருக்கக்கூடிய உணவுகள். உதாரணமாக பார்த்திங்கன்னா துரித உணவுகள், அப்புறம் வந்து பொரித்த உணவுகள், ஒரே எண்ணெயில் வந்து பல முறையில் வந்து பொரித்தெடுத்த உணவுகள். உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து கறி வந்துட்டு சாப்பிட்றாங்க, அதே இதில் வந்து வடை செஞ்சு சாப்பிடுவாங்க, அதை குழம்புக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. அது மாதிரி வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துவதும் வந்து தவறு. எதுக்கு வந்து பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து அதோட வந்து நிப்பாட்டிடணும். உதாரணமாக வந்து கறிக்கு சமைக்க பயன்படுத்துகிறீங்க, பொறிக்க பயன்படுத்துகிறீங்கன்னா அதை அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுக்கும் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வந்து குழம்புக்கு வந்து பயன்படுத்துகிறீங்க, இல்லை வடைக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா வடைக்கு பயன்படுத்துகிறத வந்து வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி வந்து பண்ணும்போது தான் வந்து உடலில் வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து நமக்கு தங்காமல் வந்து இருக்கும். அடுத்து இந்த கட்டி வந்து எதனால் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தோல்லேருந்து வரக்கூடிய வந்து அந்த சதையிலேருந்து வரக்கூடிய கட்டி, அதுக்கப்புறம் எலும்பு வரையும் வந்து இந்த கட்டி வந்து இருக்கும். தம்பி வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை செய்கிற வந்து இடம் அது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை வந்துட்டு இருக்கட்டும், இல்லை வந்து வாகன ஓட்டுதலாக வந்து இருக்கட்டும், வெல்டிங் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், கூலி தொழிலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே வேலை செய்கிறவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க, அப்புறம் உட்காந்தே வந்து அதிக நேரம் வேலை செய்கிறவங்க, தட்டச்சு வேலை, அப்புறம் கணினி வேலை, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தே வேலை செய்கிறனால அந்த இடத்துல வந்துட்டு வெப்பம் வந்து அதிகமாகும். அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட வந்து ரொம்ப வந்து அதிகமாகும். அதிகமாகும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம தசையில் இருக்கக்கூடிய வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து தூண்டப்பட்டு வந்து அது கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கட்டி வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு நல்லா வந்து வெளிர சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படும். நல்லா வந்துட்டு கட்டி வந்துருச்சுன்னா பழுப்பு நிறத்தில் வந்து காணப்படும். அது வலி வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஊசி வச்சு வந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து சுருக்கு சுருக்கு அப்படின்னு வந்து வலிக்கும். எலும்பு வரையும் வந்துட்டு இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரத்தம் வந்துட்டு சென்று வர ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வலி தாங்க முடியாது. இதில் வந்து பெரும்பாலும் வந்து பாதிக்கப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வந்து பெண்கள். அவங்க வந்து எதனால் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க துரித உணவுகளை வந்து அதிக விரும்பி உண்றவங்களும் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க, பழங்களை வந்து விரும்பி உண்றவங்களும் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா துரித உணவுகளில் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் அதிகமான வந்துட்டு தேவையில்லாத வந்து பொருட்கள்லாம் வந்து போடுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டால்டா அதெல்லாம் வந்து கலக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பலருக்கும் வந்துட்டு செமிக்கிற வந்து தன்மையை வந்து குறைச்சி கெட்ட கொழுப்பு அதிகரித்து இந்த மாதிரி கட்டி வர வைக்கும். பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் பல வந்த பழங்கள் வந்து செயற்கை முறையிலேயே வந்துட்டு பழுக்க வைக்கிறாங்க. அதாவது வந்துட்டு இங்கே கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு ரூமில் போட்டு பழங்களை வந்து பழுக்க வைப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஊதுபத்தி கொளுத்தி வந்து பழுக்க வைப்பாங்க. ஆனால் நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, இல்லை வியாபாரத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா மருந்து தெளித்து வந்து பழுக்க வைக்கிறாங்க, இல்லை மருத்துவ அந்த இதுலேயே வந்துட்டு உள்ளே முக்கி வந்து பழுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியான பழங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமாக வந்து இருக்கும். அதை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கவங்க அதை அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றாங்க.
அதில் இருக்கக்கூடிய வந்து அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல போய் அந்த கெட்ட வந்து கொழுப்புகளை வந்து தூண்டி அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல பல்வேறு இடங்களில் வந்து இருக்கும். அது கையில் வரலாம், காலில் வரலாம், கை இடுக்குகளில் வந்து வரலாம், கால் இடுக்குகளில் வரலாம், தொடைப்பகுதியில் வரலாம், தொடை இடுக்குகளில் வரலாம், தலையில் வரலாம், பிடனியில் வரலாம், சிலருக்கு வந்து கழுத்தில் வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு பலருக்கும் வந்துட்டு நம்ம பேஷண்ட்டுங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு வந்து கழுத்தில் வந்திருக்கு, கழுத்து பகுதி அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்புலேருந்து வந்து வருதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நம்மெல்லாம் இந்த மருத்துவம் வந்துட்டு இந்த மருத்துவம் தான் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து முழு பலனை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ மருத்துவம் வந்துட்டு எப்படி வந்து செய்கிறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய இதில் முதலாக வந்து நம்ம எடுத்துக்கிறது புறா எச்சம். புறா எச்சம் வந்து எதற்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து புறாக்கள் வந்துட்டு அந்த சிறு தானியங்களை வந்து அதிகம் வந்து சாப்பிடும். புறாக்கள் வந்துட்டு சூடு வந்து ரொம்ப அதிகம். இப்போ யாருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான வந்துட்டு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு இருக்கோ, இல்லை ரத்தம் வந்துட்டு குறைந்த வந்து ரத்த அழுத்தம் அதாவது லோ ப்ரெஷர்னு வந்து இருக்கோ அவங்களெலாம் வந்து புறா இறைச்சியை வந்துட்டு சாப்பிடுங்க. அது வந்து நல்லா வந்துட்டு சூடு வந்து கலப்போம், அப்போ வந்து நம்ம ரத்த ஓட்டம் சீராகும் அப்படின்னு இயல்பாகவே வந்து கிராமப்புறங்களில் வந்து சொல்லுவாங்க. அதோட எச்சம் வந்து பார்த்திங்கன்னா அதே தன்மை தான் வந்துட்டு அது எச்சத்தை வந்து எடுத்து போடும்போது அதிக வந்து வெப்பத்தை வந்து இது வந்து கொடுக்கும். அதனால் வந்து நம்ம புறா எச்சம் வந்து எடுத்துருக்கோம். அது கூட வந்து மஞ்சள். இப்போ இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்துட்டு நோய் கிருமிகளை வந்துட்டு குறைக்கிற வந்து தன்மை வந்துட்டு இருக்குது. மஞ்சளோட பலன்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரையறை வந்து கிடையாது. மஞ்சளை வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு உணவாக எடுக்கும்போதும் வெளியில் மேல் புச்சாக வந்து எடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பலவித வந்து நன்மைகள் வந்து பயக்கும். இதோட நன்மைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து எல்லைக்குள்ளார வந்து கொண்டு வர முடியாது, ஏன்னா இதில் அவ்வளோ வந்து நன்மைகள் வந்து இருக்குது. இப்போ இந்த மஞ்சளை வந்து எடுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம். இப்போ மஞ்சளை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வந்து எடுத்துருக்கோம். இது கூட இந்த புறா எச்சத்தை வந்துட்டு சேர்க்க போகிறோம். இது கூட போதுமான அளவுக்கு வந்து தண்ணி. இப்போ கட்டியை குணப்படுத்துவதற்கான மருந்து வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக புறாவினோட வந்து எச்சம் மஞ்சளை வந்து அரைச்சி எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கலந்து கரைசலாக வந்துட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த புறாவினோட எச்சமும் மஞ்சளும் வந்து கூட்டு கலவையாக வந்து சேர்த்துருக்கோம். புறாவினோட எச்சமும் வந்து சரி மஞ்சளும் வந்து சரி இயல்பாகவே வந்துட்டு உடம்பில் வந்து மேல் பூச்சாக பூசும்போது ஹீட்டை வந்து அதிகரிக்கும். எதனால் ஹீட்டை வந்து நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரி மருந்து வந்து செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா கட்டி வந்துட்டு உடலுக்குள்ளேருந்து கெட்ட கொழுப்புகள் மூலம் வந்துட்டு கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகுதும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலோட சூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கி தான் வந்து கட்டி ஃபார்ம் ஆகும். கட்டி வந்துட்டு முழுமையாக வெளியேறணும், அதாவது ஆணியோடு வந்து வரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அந்த ஆணியோடு வந்தால் தான் கட்டி வந்துட்டு வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு உடம்புக்கு வந்து கொடுக்காது. அதனால் இந்த இதை வந்து மேல் பூச்சாக வந்து கட்டி மேலே வந்து பூசும்போது பயங்கரமாக வந்துட்டு உடம்பில் வந்து அந்த கட்டியை சுற்றியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீட் உண்டாகும். அது வந்து அரிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும், இல்லை ஊசியில் குத்துற மாதிரி வந்துருக்கும். இதை வந்து நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து அரை மணி நேரமாவது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். சிலருக்கு வந்து அந்த கட்டியோட தன்மையை பொறுத்து வந்துட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கட்டி இருக்க இடத்துல வந்துட்டு வெப்பமாகவே வந்து இருக்கும். அந்த வெப்பமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டியானது அதை சுற்றிலும் இல்லை அந்த கெட்ட வந்துட்டு ரத்தம் இல்லை அந்த கட்டி வந்துட்டு உருவாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட புரதங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா
இந்த வெப்பமானது அந்த கட்டியாகவே வந்து மாற்றிடும். அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டி வந்து ஆணி வரையும் வந்து இது வந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பயன்படுத்தும் போது 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி தன்னாலே வெளியில் வரும். அந்த வெளிவந்த கட்டி வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக வந்து பின்புறம் வந்து ஊசியாக வந்து இருக்கும். அந்த ஆணி பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியும். நம்மளோட பேஷண்ட்டு வந்து இந்த இதை வந்து கொடுத்துருக்கும் போது பல பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஆணியோட வெளி வந்திருக்கு. அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போட்டுட்டு வரும்போது நல்ல வந்து ஒரு விரல் அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inch அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்பீஸை உள்ளே சொறிய வச்சுருந்தா எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு கட்டி வந்துட்டு முழுமையாகவே வந்து வெளியே வந்திருக்கு. அதனால் வந்துட்டு இதை பயன்படுத்தும் போது எந்த ஒரு வந்து தவறும் வந்து வராது. இந்த இதை பயன்படுத்துவதில் நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் அடைய வேணாம். இதை பயன்படுத்தினா சரியாகுமா அப்படின்ற எந்த ஒரு குழப்பத்துக்கும் உள்ளாக வேணாம். இதை வந்துட்டு நிறைய வந்து பேஷண்ட்டுங்களுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு முழுமையான தீர்வு வந்திருக்கு. ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். அவங்க இயற்கை விவசாயி, இயற்கை மாம்பழம் வந்து அதிகமாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்ட அந்த பழக்கத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வரும்போது நல்லா அந்த மாதிரி தவறான வந்துட்டு தகவலால் வந்து செயற்கை மாம்பழத்தை இயற்கை மாம்பழம்னு வந்து நம்பி அவங்க வந்து சாப்பிட்டதில் இந்த கழுத்து பகுதியில் வந்துட்டு அவங்களுக்கு கட்டி வந்துருச்சு. அந்த கட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துட்டு ஒரு 1 inch நீளம் அளவுக்கு வந்துட்டு 3-4 கட்டிகளாக வந்துட்டு இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து வந்து போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து வெளியில் வந்துருச்சு. அந்த வெளிவந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குழியாக வந்து இருக்கும். அந்த குழியை வந்து போக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து சாதாரணமான வந்து தேங்காய் எண்ணெயும் மஞ்சளுமே வந்து போட்டு விடுவாங்க. அதிலே பல பேருக்கு சரியாயிரும். சப்போஸ் வந்து அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு சொல்லக்கூடிய சுகர் பேஷண்ட்டு, இல்லை ஹை பிபி இருக்கக்கூடிய பேஷண்ட்டு, இல்லை தோல் வியாதிகள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெரிய மருத்துவம் வந்து செஞ்சு தான் இந்த வந்து காயம் ஏற்பட்ட இடத்த முழுமையாக வந்துட்டு சரி செய்ய முடியும். கட்டியை உடைக்கிறதுக்கான மருத்துவத்தை பார்த்தோம். கட்டி வரவிடாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலை கை காலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தினமும் தடவிட்டு வரணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அதிகமாக ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து தலைக்கு தேங்காய் எண்ணெய் எதுவுமே தேய்க்கிறதில்ல. ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களும் சரி, யாரும் எண்ணெய் அதிகமாக தேய்க்கிறதில்ல. அது ஏன் அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இருந்தால் உடம்புல வந்து ஹீட்டு வந்து இன்னும் அதிகமாக தான் செய்யும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் தேங்க, அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமாக ஆமணக்கு எண்ணெய் கொஞ்சம் கலந்து அப்படி தேய்ச்சிங்கன்னா உடம்புல இருக்க சூட்டை வந்து அதிகமாக விடாது, உடம்பு வந்து குளிர்ச்சியாகவே வச்சுக்கிறோம். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியை நாளாக மடித்து பைக்கில் போகிறவங்க நாளாக மடித்து அது மேலே உட்காருங்க. இல்லையா பெட்டில் இது பண்ணுறவங்க ஒரு 4 இல்லை 5 போர்வையை காட்டன் போர்வையை மடித்து அதில் படுங்க. ஐடியில் ஒரு உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்க, கணினியில் வேலை பார்க்குறவங்க அவங்களும் 4 இல்லை 5 போர்வையோ இல்லை ஒரே ஒரு போர்வையை 4 மடித்து அது மேலே உட்காந்து வேலை பாருங்கள். அந்த மாதிரி உட்காந்தா இந்த சீட்டில் இருக்க ஹீட் வந்து நம்ம உடல் வழியாக மேலேருந்து கீழே நம்ம ஏறாமல் தடுத்துடலாம்.